Hello friends, welcome to ARK Diaries. Bajaj Dominar BS6 bike oda ride review danga paaka porom, and indha bike pathina touring edition. So touring edition la enna nalla vandu bike ku konde add aayirukku. Idukku munadi vanda bikes oda indha bike la vandu nariya updates kadichirukku. Adu enna nandradha paapom. Front la paathale theriyum tallana visor vandu kadichirukku. Bajaj Dominar upright position ala wind blast face pandra mari irukum. So adha thadukkradhukku pathina tallana visor kuduthirukanga. Adukapram pathina ungalku vanda hand guard kuduthirukanga, but hand guard vandu plastic la kuduthirukanga. Iduve metal la kuduthirundanga appadina nalla protection kuduthirukkom. So enakku therinji idu crash மல்ல இதுவும் தாங்காது. மேபி கோல்டு வின்ஸ் வேணா நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் வேணா ஃபிங்கர்ஸ்க்கு ஸ்டாப் பண்ணலாம் தவிர, ஸோ அது மெட்டலில் கொடுத்துருந்தா இன்னும் அது பர்பஸை சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பேஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் டாமினாரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லாவே அதிகம் தான், டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இருக்குது. பட் ஒரு பெரிய கல் அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பிளாஸ்டிக்ல இருந்தது இந்த வாட்டி மெட்டலில் வந்து ஒரு நல்ல அப்டேட்டாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து கிராஷ் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் ப்ளஸ் வந்து இன்ஜின் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கிராஷ் கார்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டாப் ரேக், ஸோ டாப் ரேக் ப்ளஸ் வந்து பேக் ரெஸ்ட்டு, ஸோ பில்லியன் பேக் ரெஸ்ட் ப்ளஸ் டாப் ரேக் ஆடாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சாரி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா சாரி கார்டும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் மவுண்ட்டு ப்ளஸ் வந்து யூஎஸ்பி சார்ஜரு, இந்த மாதிரி வந்து பைக்குக்கு எது இதெல்லாம் தேவை. நம்ம பைக் எடுத்தோம் அப்படின்னா டூரிங்காக என்னென்னலாம் ரெடி பண்ணுவோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து ஆடாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே மிஸ் பண்ணல, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஹேண்ட் கார்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டீலில் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கீழே ஃபாலோனாலும் உங்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் ஹேண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி வந்து எல்லாமே டீசெண்டான அப்டேட்டு. அண்ட் பைக்கோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவு ரொம்ப சேஞ்ச் ஆகலை, ஒரு எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து ஓகே இதையும் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ ஓகே நம்ம ரைட் பண்ணி நம்ம வீடியோ அப்படியே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் நம்ம கேட்டுருவோமா? பைக்ஸ் எக்ஸாஸ்ட் நோட்டு பக்காவாக இருக்குது. பட் இந்த பைக்கில் எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் தான் பிடிக்கல, ஹார்ன். இந்த ஹார்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டிக்கு வர மாதிரி ஹார்ன் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஹார்ன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம், இவ்வளோ பவர்ஃபுல்லான பைக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பஜாஜ் டாமினார் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. ஒரு ப்ரீமியமான பைக் மாதிரி தான் நம்ம பார்க்கும்போது தெரியும். 2017 லான்ச் ஆனதுலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக இந்த பைக் இருக்குது. இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா 2.58 lakhs வருது. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா மற்ற பைக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். நீங்கள் RR 310 எடுத்தீங்க, இல்லைனா நீங்கள் Ninja 300, இல்லைனா நீங்கள் டாமினார் கூட ஹிமாலயன் கூட கம்பேர் பண்ணால், பட் ஹிமாலயனோட ஆன் ரோடு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக பஜாஜ் டாமினாரை அடிச்சுக்கவே முடியாது. ஆவரேஜ் ஸ்பீட் 120 to 130 நம்ம க்ரூஸ் பண்ணிட்டே போகலாம். ஓகே நம்ம ரைட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் திங், பஜாஜ் டாமினாரில் நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் கம்ஃபர்ட் தான் வேறு லெவலில் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டினோடனே தோணலைங்க, எடுத்தோடனே ஒரு லாங் ரைட் போகலான்ற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக டாமினார் வாங்குகிற எல்லாருமே வந்து டூரிங்க்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் டாமினாரே சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து சிட்டி உள்ள நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், ஒரு 70% சிட்டி யூஸ்ப்பா, ஒரு 30% தான் நான் வந்து ஹைவே எடுத்துகிட்டு போவேன், டூரிங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பஜாஜ் டாமினார் 250 வாங்கிக்கலாம். ஏன்னா அது வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு 35 to 38 கொடுக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூரிங்க்கும் வந்து ஒரு 100 அழகாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் பஜாஜ் டாமினார் 400 நீங்கள் சூஸ் பண்ணும்போது மைலேஜ் வந்து நம்ம கொஞ்சம் வந்து பார்க்க முடியாது, சிட்டியில் வந்து ரொம்ப மோசமாக தரும். உங்களுக்கு மூவிங் டிராஃபிக் இருந்துச்சுன்னா 25 நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவே வந்து டிராஃபிக் இன்னும் ஸ்லோவாக மூவ் ஆச்சு அப்படின்னா, டிராஃபிக்கில் நின்று போகிறோம், சிக்னல் நின்று போகிறோம் அப்படின்னா மினிமம் 20 வரையும் கூட போயிருக்கு மைலேஜ். ஸோ ஹைவே மைலேஜ் ஹைவேல வந்து டீசெண்டாக நம்ம ஒரு 100 க்ரூஸ் பண்ணிட்டு போனோம்னா எனக்கு தெரிஞ்சு 30+ தரும், 30-31 வரையும் மைலேஜ் தரும். இதுவே நம்ம ஒரு 120-130 க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைலேஜ் வந்து 28 to 27 நம்ம எதிர்பார்க்கலாம், 27-28 எதிர்பார்க்கலாம். இல்லைப்பா நான்லாம் அடித்து தான் ஓட்டுவோம் வண்டியை அப்படின்னு நீங்கள் ஒரு 140-150 அந்த மாதிரி ஸ்பீடில் பறந்தீங்க அப்படின்னா திரும்பவும் மைலேஜ் வந்து 24-22 அந்த மாதிரி ட்ராப் ஆகிடும் பயங்கரமாக. இப்போ நீங்கள் Yamaha R15 டாமினார் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓகே ரெண்டுமே வேறு வேறு பைக்கு, பட் கம்பேர் பண்ணிங்கன்னா R15லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100+ ஸ்பீடு போனீங்க அப்படின்னா 110-120 அது மாதிரி ஸ்பீடு அதிகமாக போக போக மைலேஜ் ரொம்ப நல்லா தரும். பட் பஜாஜ் பைக்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆவரேஜ் ஸ்பீடில் மட்டும்தான் மைலேஜ் தரும். நீங்கள் டாப் ஸ்பீடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் தராது. ஏன்னா R15 உங்களுக்கு 140, 130 க்ரூஸ் பண்ணாலும் சரி 40 + 45 கிட்ட மைலேஜ் வந்து ஈஸியாக தரும். பட் டாமினார் வந்து நீங்கள் 120 தாண்டிங்க மேலே ஸ்பீடு போனீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து கம்மியாக தான் தரும். ஓகே, இந்த பைக்கோட ஹார்ன் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம ஹைவேல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த டாலான வைசர் ஓரளவு டீசெண்டான விண்டை வந்து ஸ்டாப் பண்ணுது. அண்ட் பைக்கே நீங்கள் வந்து ஒரு நான் ஏற்கனவே நானும் டாமினார் ஓனர் தான் 2017 பைக் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பைக் வாங்கினதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நீங்கள் சேடில் ஸ்டே இது மாதிரி ஆட் பண்ணலாம். பட் டாப் ரேக்கு நீங்கள் சோலோவாக ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் சீட் காலியாக இருக்கும். டாப் ரேக் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலே வந்து நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கான ட்ராவல் ப்ளஸ் டேங்க் பேக் இதெல்லாம் வச்சாலே 1 மந்த்துக்கான ட்ராவல் வந்து பைக்கில் வந்து பண்ணலாம். இப்போ நான் மைலேஜ் சொல்லிட்டேன். ரைட் கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் ஹைவேல வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. அதே மாதிரி டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஆஃப் ரோடிங் ஸ்பீட் பிரேக்ஸ்லாம் கூட ஈஸியாக ஓரளவு பண்ணலாம். அண்ட் பைக்கோட வெயிட் வந்து சுத்தமாக தெரியாது. ஆல்மோஸ்ட் பைக் வந்து ஒரு 190 kg கிட்ட இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணும்போது சுத்தமாக வெயிட் தெரியாது. ஹைவேல ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி தள்ளும் போது மற்றதெல்லாம் கூட எனக்கு அந்தளவு வெயிட் தெரியல. ஒருவேளை நான் டாமினார் வந்து பழகுனனால எனக்கு அது அதோட அடாப்ட் ஆகிடுச்சோன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. ரைடர்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் இருக்குது. நம்ம எப்படி வந்து அந்த RPM கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அந்த டயர்ஸ் வந்து எப்படி நம்ம கரெக்டாக அந்த எப்படி நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ லெக்ஸ் கரெக்டாக எப்படி வச்சு டேங்க் கிட்ட வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம ஆஃப் ரோட் பண்ணும்போது பயமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து நம்ம பைக் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் ஓரளவு அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ரோடிங் எல்லா ரூட்ஸுமே எல்லா டயர்லையும் பண்ணலாம். அதேமாதிரி டயர்ஸும் ஓரளவு டீசெண்டான நல்லா ஒய்டான டயர்ஸே கொடுத்துருக்காங்க. அதனால் கார்னரிங்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. நல்லா வளைக்கலாம் வண்டியை. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி நம்ம கார்னரிங்கில் ஓரளவு ஃபீல் வந்து இந்த பைக்கில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு த்ரில் ஃபேக்டர் இந்த பைக்கில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பைக் வந்து 150 + 160 மேலே கூட பண்ணும். ஏன்னா 2017 வர டாமினார் வந்து டார்க் வந்து கொஞ்சம் கம்மி. அது வந்து அதுவே எனக்கு 160 பண்ணிச்சு. பட் அதுக்கு அடுத்த வர டாமினார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர BS6 எல்லாமே வந்து 160, 165, 170 வரையும் பண்ணுது. அதே மாதிரி சைடு மிரர்ஸும் பாருங்க, ஏரோடைனமிக்கான சைடு மிரர்ஸுங்க வேறு லெவல் இருக்குது. ஃபுல் வியூ கிடைக்குது, நல்ல வியூ கிடைக்குது. அண்ட் சைடு மிரர்ஸும் பக்காவாக இருக்குது. அண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் அப்புறம் டாப் ஸ்பீட் ரன் பண்ணுவோம் அப்போ நம்ம வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு சொல்கிறேன். அண்ட் GPS மட்டும் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் USB சார்ஜர் வந்துருக்கு. ஓகே, நான் இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு வந்து பஜாஜ் டாமினாரில் வந்து சில விஷயம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஒரு டூரிங் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி 30 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு என்னமோ பத்தலைன்னு எனக்கு தோணுதுங்க. ஒரு இன்னும் ஒரு 2 to 3 liters 15 liters 16 liters அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் இதோட காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் தண்டர்பேர்டு ஹிமாலயன் வந்து 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா 40 liters நினைக்கிறேன். 14.5 liters. பட் அது மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக தரும். ப்ளஸ் உங்களுக்கு மகேந்திரா மோஜோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி வந்து 20, 21 liters அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அவங்க பெட்ரோல் போட்டாங்கன்னா 500 km, 600 km கிட்ட ஓட்டுறாங்க. பட் நம்ம டாமினாரை பொறுத்த வரையும் ஒரு நல்லா எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 250 km பெட்ரோல் போடுற மாதிரியான கிழமை வந்துடும். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு பார் தான் இருக்கும், 2 to 3 liters தான் இருக்கும். நல்லா ஒரு பொறுமையாக ஓட்டுறவங்களுக்கு ஒரு 80, 90 க்ரூஸ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 350 km வரும். நம்ம போன கர்நாடகா ரைடில் பார்த்தீங்கன்னா 2017 மாடல் டாமினாரில் என்னோட டாமினாரில் ஃபுல் டேங்க் டு எம்டி 375 km ஓட்டியிருப்போம். அப்போ நான் பெட்ரோல் பங்க் எடுத்துகிட்டு போகும்போது வெறும் 100 ml, 150 ml தான் பெட்ரோலே இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் எந்த ஸ்டாப் ஆகிற நிலமையில தான் நான் எடுத்துகிட்டு போனேன். 375 km ஓட்டினேன். பட் சேஃப் ஜோன் பார்த்தீங்கன்னா 250 to 300 அதுக்குள்ளேயே நம்ம பெட்ரோல் பங்க் வந்து போகிறது வந்து நல்லது. பட் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எவ்ரி 50 km கண்டிப்பாக ஒரு பங்க் வந்துடுது. பட் இன்கேஸ் வந்து இப்போ நான் வந்து மேகமலை போயிருந்தேன். அந்த மாதிரி ரிமோட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் ஏரியான்னு இல்லை, சில ஹில்ஸில் அந்த மாதிரி இடத்துல ஒரு நடுவில் ஒரு 90 km, 100 km பங்கு இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பெட்ரோல் போடாமல் போயிட்டீங்க, உங்களோட தவறால் போயிட்டீங்க, போடாமல் போயிட்டீங்க அப்படின்னா அவேர்னஸ் இல்லாமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனையில் முடியும். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கலான்னு பஜாஜில் வந்து வந்ததுலேருந்தே எனக்கு இப்போ வரையும் அந்த ஃபீல் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பஜாஜ் டாமினாரில் வந்து ஆக்சுவலாக பஜாஜ் டாமினார் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லலான்ட்டு தான். பஜாஜ் பைக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா சர்வீஸ் செக்டர் வந்து அவங்க வைட் ரேஞ்சில் வச்சுருக்காங்க. எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் எங்கேனாலும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி. ஏன்னா நம்ம பைக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல போகும்போது சேலத்தில் பிரச்சனை, கர்நாடகாவில் போகும்போது, ஹம்பிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை, இந்த மாதிரி எங்கே பிரச்சனை வந்தாலும் சரி. ஆக்சுவலாக பைக்கோட பிரச்சனை இந்த சென்ஸ் அது எல்லா பைக்குமே ஆகிற பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம பைக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த மட்காட்டில் வந்து ஒரு மெட்டல் பார்ட் மாட்டிட்டு வந்து டயரை கிழிச்சிட்டே வந்துச்சு. இருக்குது. அந்த மாதிரி எந்த ஃபால்ட் ஆனாலும் சரி நியரஸ்ட் நம்ம ஷோரூம் எடுத்துகிட்டு பஜாஜ் ஷோரூம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சீக்கிரமாக அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. உடனே நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனையை பார்த்து கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்பேர்ஸ் வந்து கண்டிப்பாக டாமினருக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். மற்ற பைக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணால் அது ஒரு பெரிய ப்ளஸ். நீங்கள் பஜாஜ் பைக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஆன் ரோடு 2.58 lakhs வருது. இந்த பைக் நான் வீடியோ பண்ணும்போது இது ஆல்மோஸ்ட் நியூ பைக்குங்க. வண்டி வாங்கி என்ன ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸை போல வண்டி. ஸோ அதான் நான் யோசிச்சிருக்கேன் டாப் ஸ்பீடு வீடியோ பண்ணலாமா, ஏன்னா ரொம்ப புது பைக் இது. அண்ட் இந்த பைக்கோட ஓனர் வந்து ஏற்கனவே டாமினர் பைக் தான் வச்சிருந்தாரு. அது ஆல்மோஸ்ட் 40,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் ஓகே இப்போ புதுசாக அந்த பைக் வந்து இன்னும் நல்லா இருக்கு ஓட்டலான்னும் போது அதை ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு இவர் இந்த பைக்கை எடுத்துட்டாரு. ஸோ ஒன்று பாருங்க இந்த ரிப்பனை கூட பிக்கல பாருங்க, அப்படியே பக்கா புது வண்டி. ஏன்னா நிறைய பேர் வந்து டாமினர் பைக்கை பற்றி கேட்டிருந்தாங்க, வீடியோ பண்ணுங்க ப்ரோ அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து போயிட்டுருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்ன எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா பிரேக்கிங்கை பொறுத்த வரையும் டாமினர் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கிங்கை அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஃப்ரண்ட் பிரேக்கிங் வந்து டாப் கிளாஸ். நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்னும் பெரிய பைக் ஓட்டினா கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ பிரேக்கிங் வந்து அந்தளவு வந்து செம்ம கிறிஸ்பாக இருக்கும். நல்ல பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட் பிரேக் பொறுத்த வரையும் வந்து வேறு லெவல் சொல்லுவேன். ரியர் பிரேக்கிங் பொறுத்த வரையும் அந்த அளவு சொல்கிற அளவு இல்லை, ஃப்ரண்ட் பிரேக்கிங் அளவு இல்லை. பட் ஓகே நீங்கள் ரெண்டு பிரேக்கையும் அட் அ டைம் நம்ம ஏபிஎஸ் இருக்கனால அதே ப்ளஸ் நீங்கள் கியர் பிரேக் ஸோ கியரில் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வெயிட் இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பிரேக்கிங் வந்து ஓரளவு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியர் பிரேக்கிங்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஒரு தாட் வந்து எனக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இந்த பைக்லேயும் எனக்கு வந்து அது இருக்குது. ஓகே இப்போ ஒரு யூ-டர்ன் எடுத்துகிட்டு நம்ம பைக்கை வந்து கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணி ஓட்டி பார்ப்போம். டாமினர் பைக்கில் யூஸ்வலாக வந்து எல்லா பைக்குமே ரைடர்ஸ்க்கு செம்ம கம்ஃபர்ட் இருக்கும். பைக் ரைட் பண்ணும்போது ஓகே ரைடர்ஸ்க்கு நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுப்பாங்க. பட் பில்லியன் வந்து ஏதோ கொடுக்கணுமே சீட்டு கொடுத்துருப்பாங்க. பட் டாமினரில் அப்படி கிடையாது. பில்லியனும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டோட போகலாம், நல்லா வைடான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குஷன்ஸ் கூட நம்ம இது சேனலே பார்த்துருப்போம். ஃப்ளோட் சீட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குஷன்ஸ் வச்சு நம்ம சீட் வந்து ரெடி பண்ணாலே நம்ம வந்து இன்னும் தாராளமாக பில்லியனோட பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். அண்ட் என்னோட பைக்கில் யூஸ்வலாக பஜாஜ் பைக்ஸ் வந்து குவாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் அப்படி கிடையாது. நல்ல குவாலிட்டியில் வந்து பஜாஜ் டாமினரில் பஜாஜ் பைக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்டு இப்போ KTM இந்தியா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே பார்த்திங்கன்னா பஜாஜ் தான். அண்டு பஜாஜ் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட பைக்கு டாமினர் பைக்கு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நான் என்னோட பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஏன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடி இது வரையும் இன்ஜினில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இந்த பேசிக்காக டயரு சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எதெல்லாம் தெரியுமோ அதை தான் மாற்றினேன் தவிர பெரிய இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. நான் கண்டிப்பாக ஓனர்ஷிப் வீடியோ பஜாஜ் டாமினரை பற்றி போடுறேன். அண்ட் இந்த பைக்கு வந்து குவாலிட்டி வைஸ் இன்ஜின் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வர அந்த UG4 சில மாடல்ஸில் வந்து இன்ஜின் இஷ்யூ இருந்துச்சு. பேரிங் இது உங்களுக்கு டேப்பட் நாய்ஸ் அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக வந்துடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் BS6 அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹிமாலயன் இந்த பைக் ப்ரைஸ் ரேஞ்சில் ஹிமாலயன் இருக்குது. பட் ஹிமாலயன் பொறுத்த வரையும் ஆன் ரோடு வந்து அந்த அளவு ஒரு 120 அந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து க்ரூஸே பண்ண முடியும். 110, 120 தான் ஹிமாலயனில் க்ரூஸ் பண்ண முடியும். பட் ஆஃப் ரோடு ஹிமாலயனை கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாது. அதை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஓகே நம்ம டாமினாரை கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டுவோமா? இவ்வளோ நாளாக 60-70 ஓட்டிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுக்கிறேன். அண்ட் ஓகே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் எல்லாமே ஓரளவு டீசெண்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஓகே கியர் போடுறது, ஸோ RPM மீட்டர்ஸு, ஸ்பீடு, ஃபியூவல் இண்டிகேட்டர்ஸு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டைமு, ஓடோ, ஸோ ட்ரிப் அண்ட் ட்ரிப் டூலாம் இங்கே வந்துடுது. ஸோ நான் ஏன்னா இந்த 2017 மாடலாக நம்மளது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வேறு இருக்கும். இந்த ட்ரிப்பு டைமு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ வந்து அது எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் RR 310 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இப்போ இருக்க டேங்கில் இருக்க ஃபியூலுக்கு வந்து இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும், இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டாமினரில் வந்து மிஸ் ஆகுதான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் LED இண்டிகேட்டர்ஸ், லைட்டிங்லாம் சொல்லவே தேவைங்க. டாமினரோட லைட்டிங் வந்து லைட்டிங் த்ரோ வந்து மற்ற பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. அண்டு ஸோ எனக்கு யூஸ்வலாக டாமினரோட நான் பெரிய ஃபேன். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஃபேன். ஸோ எனக்கு வந்து லுக் வைஸ் வந்து டாமினர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இப்போ வரையும் பிடிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய டாமினர் சேல் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே நம்ம இந்த பைக்குக்கு வருவோமா? ஓகே இப்போ நம்ம ரைட் பண்ணி ஒன்றும் கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி ஓட்டி பார்ப்போம். வைப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போமா? இப்போ நான் வந்து 130 கிட்ட போயிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து வைப்ரேஷன் எதுவுமே ஃபீல் பண்ணலங்க வண்டியில். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வைசரில் அந்த விண்டு வந்து போகிறது வந்து லைட்டாக தெரியுது. எனக்கு என்னமோ அந்தளவு பெரிய வைப்ரேஷன்ஸ் எதுவுமே தெரியல. நான் இந்த வீடியோவில் சொன்ன உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இது ரொம்ப புது பைக்கு, அதனால் இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்ட நான் விரும்பலை. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வரட்டும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பைக் கிடச்சதுன்னா கண்டிப்பாக டாப் ஸ்பீடு வீடியோ நான் வந்து போடுறேன் நம்ம சேனலில். எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஆர்பிஎம் நம்ம வந்து கரெக்டாக போனோம் அப்படின்னா அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, 2.6 lakhsக்கு வந்து இந்த பைக் வந்து ஒர்த்தா? கண்டிப்பாக இந்த பைக் வாங்கலாமான்றது என்னன்றது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் விட்டுட்டேன் அப்படின்னா, ஏன்னா நான் இன்ஜினை பற்றி நான் நிறையா சொல்லலை. பட் இன்ஜின் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நீங்கள் பைக்கில் நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரேக் வந்து நம்ம டயர்டாக இதாக நம்ம எடுப்போம் தவிர, ஓகே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு தண்ணி வேணும் இல்லை அந்த மாதிரி நம்ம தான் பிரேக் எடுப்போம் தவிர பைக்கு டயர்டே ஆகாது. நீங்கள் வந்து 200 கிலோமீட்டர்ஸு 250 கிலோமீட்டர்ஸு நீங்கள் பிட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினரில் 300 கிலோமீட்டர் ஓட்டி பிட் ஸ்டாப் எடுத்துருப்போம் கோயம்புத்தூர் போகும்போது. பைக் இன்ஜின் வந்து டயர்டே ஆகாது, ரொம்ப ரிஃபைண்டான இன்ஜின். வைப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 வரையும் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டுறீங்க ஒரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து த்ராட்டில் பண்ணி ஓட்டுவீங்க அப்படின்னா ஸ்லைட் வைப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுட் பெட்ஸில் வந்து ஃபீல் பண்ணலாம். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜபிளாக தான் இருக்குது, ரொம்ப இதுவாக தெரியல. அண்ட் இந்த ஆஃப் ரோடுன்னு வந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ராமில் நிறையா பண்ணியிருப்போம். அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசான ஸ்பெக் வந்து ஃப்ரேம் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லாதனால நான் வந்து ஆஃப் ரோடாக எடுத்துகிட்டு போய் நான் பண்ணேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து நம்ம ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக டாமினர் வந்துச்சு அப்படின்னா BS6 டாமினர் வந்துச்சுன்னா ஆஃப் ரோடாக நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஓரளவு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பில்ட் குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குது. இந்த பைக் எல்லாமே பக்காவாக தாங்க இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம். இந்த இப்போயும் பார்த்தீங்கன்னா பைக் லான்ச் ஆனதில்லை, இந்த பைக் லான்ச் ஆகும் நான் வாங்கும்போது பைக்கு ABSோட 1.73 lakhs, இப்போ பார்த்தீங்கன்னா 2.58 lakhs. எவ்வளோ ப்ரைஸ் டிஃபரன்ஸ் பாருங்கள். அதே மாதிரி நான் ABS வந்து வந்திருந்தது 2017 லான்ச் ஆகும்போது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150cc மேலே கண்டிப்பாக ABS இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதுக்கு நான் ABS மாடலை வந்து டோட்டலாக வந்து பஜாஜ் வந்து கைவிட்டுட்டாங்க, வெறும் ABS மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து 2.6 lakhs கண்டிப்பாக இந்த பைக் ஒர்த்து, கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் எடுக்கலாம். இந்த பைக்கை பற்றி ஏதாச்சும் நான் பாயிண்ட்ஸ் விட்டுருந்தேன் அப்படின்னா என்னன்றதை கமெண்ட்டில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் சூப்பர் பைக் வாங்கணும்னு வச்சிங்கன்னா சூப்பர் பைக் ஓனர்ஷிப் வீடியோஸ் இருக்குது, மாடிஃபைடு பைக்ஸ் இருக்குது. நான் பஜாஜ் டாமினர்ல பார்த்தீங்கன்னா என்னோட பைக் வந்து நிறையா மாடிஃபை பண்ணியிருப்பேன், டூரிங்காக மாடிஃபை பண்ணியிருப்பேன். அதே மாதிரி டாமினர் வந்து ஆட்டோலாக் டிசைன்லேயும் மாடிஃபை பண்ண பைக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோஸ் அப்படியே நிறைய ஒரு 300 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் அப்படியே செக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டாமினர் பைக் வாங்கலாம்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் பார்த்தீங்கன்னா டாமினர் 250யோட ரைட் வீடியோ, டாமினர் 250 நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து டோட்டலாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காரு, டூரிங்காக மாடிஃபை பண்ணியிருக்காரு. மாடிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் 1 வருஷத்தில் 35,000 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்காரு. அவரோட பைக்கும் கூடிய விரைவில் நம்ம பார்ப்போம். ஓகே, நான் இந்த வீடியோவோட விடைபெறலாம்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைக் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ARK.